இன்றைய தொடரில் மரக்கடிக்கப்பட்ட புரட்சியாளர் கன்ஹாய் லால் தத்தை பற்றி பேசப் போகிறோம். அவர் 1888 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 நாள் அப்போது பிரிக்கப்படாத வங்காளத்தில் உள்ள சந்தன் நகரில் பிறந்தார். கன்ஹாய் லால் தத் தேசியவாத ஜுகந்தர் அமைப்புடன் தொடர்பு கொண்டவர். அத்தருணத்தில் இந்தியாவின் விடுதலைக்காக வங்காளத்திலிருந்து செயல்பட்ட இரண்டு முக்கிய அமைப்புகளில் இந்த அமைப்பும் ஒன்றாகும். கன்ஹாய் லால் தனது 20வது வயதில் தாய் மண்ணுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தார். ஆண்டில் முஜஃபர்பூர் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்டதற்காக கன்ஹாய் லால் தத் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். அவருடன் 40 புரட்சியாளர்களும் கைது செய்யப்பட்டனர். சில மாதங்கள் கழித்து நரேந்திரநாத் கோசைன் கொலைக்கு கன்ஹாய் லால் தத் மற்றும் அவருடைய நண்பரான சத்யேந்திரநாத் போஸ் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். நரேந்திரநாத் கோசைன் முதலில் ஒரு போராளியாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் ஆங்கிலேயரை சந்தித்த பிறகு ஆங்கிலேயருக்கு சாதகமாக முக்கிய சாட்சியாக மாறிவிட்டார். நரேந்திரநாத் கோசைனின் இந்த சாட்சியின் வாயிலாக ஆங்கிலேய காவல்துறை பல சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை குற்றப்பத்திரிகைகளில் இணைத்தது. இந்நிகழ்வுக்கு பழிவாங்கும் விதத்தில் சத்யேந்திரநாத் மற்றும் கன்ஹாய் லால் ஆகிய இருவரும் சேர்ந்து கோசைனை சிறையிலேயே சுட்டு வீழ்த்தினர். கன்ஹாய் லால் தத் மாவட்ட நீதிபதியின் முன் நரேந்திரநாத்தினை தான் கொலை செய்ததற்கான காரணத்தை தெளிவாக முன்வைத்தார். அதாவது நரேந்திரநாத் கோசைன் ஒரு தேச துரோகி என்பதால் அவரை கொன்றேன் என்ற காரணத்தை கூறினார். கன்ஹாய் லால் தூக்கிலிடுவதற்கு முந்தைய நாள் புன்னகையுடன் இருப்பதைக் கண்ட ஆங்கிலேய சிறைக்காவலர் அவரை பார்த்து, நாளை நீ தூக்கில் தொங்கும் வேளையில் உனது இந்த புன்னகை மறைந்து போய்விடும் என்றார். மறுநாள் காலையில் கூட கன்ஹாய் லால் புன்னகையுடன் தைரியமாக இருப்பதைக் கண்ட சிறைக்காவலர் அதிர்ச்சியடைந்தார். 1908 ஆண்டு நவம்பர் மாதம் 10 தேதி காலையில் கன்ஹாய் லால் கொல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அதன் பின் ஏறத்தாழ 15 வருடங்களுக்கு பிறகு கன்ஹாய் லாலின் தியாகத்தின் நினைவாக மோதிலால் ராய் வங்காள மொழியில் சந்தன் நகர் என்ற ஒரு ஊரில் புத்தகத்தை வெளியிட்டார். அப்போது சந்தன் நகரமானது ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களோ கடல் சுங்கச் சட்டம் 1878 கீழ் அந்த புத்தகத்திற்கு தடை விதித்தனர். அதாவது ஆட்சேபனைக்குரிய எந்த பொருளும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் உட்பட்ட பகுதிக்குள் நுழைவதை தடை செய்யும் விதி அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கன்ஹாய் லால் உயிருடன் இருந்தபோது அவரை சந்தித்த தருணத்தை பற்றி மோதிலால் அவர்கள் அப்புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கன்ஹாய் லால் அவரது முகம் துறவியைப் போன்று அமைதியாக இருந்ததாகவும், மரணிக்கும் தருவாயிலும் கூட அவர் மரணத்தைக் கண்டு துளிக்கூட ஒருபோதும் அஞ்சியது இல்லை என்றும் மோதிலால் அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார். கன்ஹாய் லால் தூக்கிலிடப்பட்ட விவகாரம் மக்களிடையே மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாட்டுக்காக தனது உயிரை தியாகம் செய்ததால் அவர் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றார். கன்ஹாய் லால் நாட்டின் மீது கொண்ட வைராக்கியமானது பாஹா ஜதின் ராஸ் பிஹாரி போஸ், மாஸ்டர் தா சூர்யா சென் மற்றும் இந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் உட்பட பல சிறந்த வங்காள புரட்சியாளர்களின் இதயங்களில் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது. கன்ஹாய் லால் தத் போன்ற தியாகிகளின் உயர் தியாகங்கள் அவர்களது தன்னிகரில்லா நாட்டுப்பற்றுக்கு இந்தியா எப்போதும் கடமைப்பட்டிருக்கும். இந்திய விடுதலைக்கான பயணங்கள் முடிவதில்லை. நாளை மீண்டும் பயணத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.